ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திராத சில குரங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இப்படியெல்லாம் கூடவா குரங்குகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். தமிழ் ஒன்றர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பைடர் மங்கி. இந்த வகை குரங்குகள் சவுத் அமெரிக்கா, மெக்சிகோ, பிரேசில் மாதிரியான நாடுகளில் அதிகமாக வாழுதுங்க. இதுங்க மரங்களில் இருக்கும்போது ரொம்பவுமே வித்தியாசமான பொசிஷனில் இருக்குமாம். இதனால தான் இதுங்களுக்கு ஸ்பைடர் மங்கின்னு நேம் வச்சுருக்காங்க. டீஃபாரஸ்டேஷனால இந்த வகை குரங்குகள் அழிஞ்சிக்கிட்டே வர்றதா சொல்கிறாங்க. ஒரு போக்கை பார்த்தா மனுஷன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் இருப்பான்னு தோணுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைடர் மங்கியோட வீடியோ இன்டர்நெட்டில் வைரல் ஆகியிருக்கு. ஒரு ஸ்பைடர் மங்கி காட்டுக்குள்ளாடி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது அந்த வழியாக போன ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அதுக்கு ஒரு பழத்தை கொடுத்துருக்காரு. உடனே அந்த ஸ்பைடர் மங்கி அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ருக்கு. அடுத்து தண்ணியும் கொடுத்துருக்காரு, அதையும் வாங்கி குடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவரு அந்த மங்கிய தூக்குறதுக்கு போயிருக்காரு. உடனே அந்த ஸ்பைடர் மங்கி அவரை நம்பி அவர்கிட்ட போயிருக்கு. ஒரு பழமும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தது அந்த குரங்குக்கு அந்த மனிதர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு. அப்புறமா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த ஸ்பைடர் மங்கிய ஒரு அனிமல் ஷெல்டர்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. சியாமங் ஏப்ஸ். ஆக்சுவலாக இதுங்க குரங்குகள் கிடையாது, மனிதர்களை மாதிரி இதுங்களும் ஒரு ஏப்ஸ். இதுங்க இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து மாதிரியான நாடுகளில் தான் அதிகமாக வாழுதுங்க. இதுங்க மற்ற ஏப்ஸை விடவும் ரொம்பவும் யூனிக்கான ஏப்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுங்களோட கழுத்து பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடுவை மாதிரி இருக்கும். வேற எந்த ஒரு குரங்குகளுக்கோ இல்லை ஏப்புகளுக்கோ இது மாதிரியான கழுத்து பகுதி கிடையாதாம். இதுங்க போடுற சத்தம் கூட ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும். இந்த சியாமங் ஏப்ஸ் அழிந்து வரும் விலங்குகளோட பட்டியலில் இருக்கு. இந்த சியாமங் ஏப்ஸ் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வரைக்கும் வாழக்கூடியது. ஆனாலும் கடந்த 40 வருடங்களில் இந்த பூமியில் வாழ்ந்த சியாமங் ஏப்ஸில் 50% சியாமங் ஏப்ஸ் பல காரணங்களால் அழிஞ்சு போயிருக்கு. இப்போ இந்த சியாமங் ஏப்ஸை பாதுகாக்கிறதுக்காக பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். பிளாக் அண்ட் ஒயிட் கோலோபஸ். இந்த வகை குரங்குகள் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் அதிகமாக வாழுதுங்க. இதுங்களோட முடி கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வெள்ளை நிறத்தில் இருக்கிற முடி ரொம்பவுமே நீளமாக இருக்கும். இதுங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் முடி இதுங்களுக்கு ரொம்பவும் அழகான தோற்றத்தை கொடுக்குது. இந்த குரங்குகள் பிறக்கும்போது முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்தில் தான் இருக்குமாம். வளர வளர இதுங்களோட முடிகள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுமாம். குறிப்பாக இதுங்களோட வால் பகுதி ரொம்பவுமே அழகாக இருக்குமாம். இதுங்க அதிகமாக இலைகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழுமாம். உடம்புக்கு ஒத்துக்காத இலைகளை சாப்பிட்டா கூட இதுங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுங்க பொதுவாக 9 பேர் கொண்ட குரூப்பாக தான் வாழுமாம். இதுங்க அதிகபட்சமாக 35 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம். கிப்போன்ஸ். இதுங்களும் குரங்குகள் இல்லை, இதுங்க ஏப் குடும்பத்தை சார்ந்தது. இதுங்க ஆசியாவில் இருக்கிற பல காடுகளில் வாழுதுங்க. எந்த ஒரு குரங்குகளாக இருந்தாலும் எது ஆண் எது பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன்று. ஆனால் இந்த கிப்போன்ஸ் எது ஆண் எது பெண்ணுன்னு ரொம்பவுமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா. ஆண் கிப்போன்ஸ் முழுக்க முழுக்க கருப்பு நிறத்திலையும் முகத்தில் மட்டும் கொஞ்சம் வெள்ளை நிறமாகவும் இருக்குமாம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பெண் கிப்போன்ஸ் முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்திலையும் தலை அல்லது முகத்தில் கொஞ்சம் கருப்பு நிறமாகவும் இருக்குமாம். இப்படி ஒரு சிறப்பு அம்சம் வேற எந்த ஒரு குரங்குகளுக்கோ இல்லை ஏப்புகளுக்கோ கிடையாதாம். இந்த கிப்போன்ஸ் பூக்களையும் இலைகளையும் அதிகமாக சாப்பிடுமாம். இதுங்க அதிகபட்சமாக 40-50 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம். இதுங்களோட சத்தமும் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குமாம். கோக்யூரல் சிஃபாக்கா. இந்த வகை குரங்குகள் மடகாஸ்கரில் அதிகமாக வாழுதுங்க. இதுங்க பார்க்கறதுக்கே மற்ற எல்லா குரங்குகளை விடவும் ரொம்பவும் யூனிக்காக இருக்கும். இதுங்களும் கோலோபஸ் குரங்குகளை மாதிரி இலைகளை தான் அதிகமாக சாப்பிடுமாம். இதுங்க ரொம்பவுமே சூப்பராக ஜம்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் இதுங்க வாழ்கிற இடத்துல அதிகமான மரங்கள் இருந்திருக்கு.
அப்போ எல்லாம் இதுங்க எங்க போகணும்னாலும் மரத்துக்கு மரம் தாவி தாவி தான் போகுமாம். ஆனா இப்போ டிஃபாரஸ்டேஷன்னால தரையில ஜம்ப் பண்ணி போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குதுங்க. இதுங்க அதிகமா 27 இருந்து 30 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம். பிக்மி மர்மோசெட். ரொம்பவும் கியூட்டா இருக்கிற குரங்குகள் தான் இந்த பிக்மி மர்மோசெட். இதை யாராவது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அப்படியே தூக்கி கொஞ்சலாமான்னு தோணும். அதுக்கு காரணம் இதுங்களோட சைஸ் தான். இதுங்க ஒரு மனிதனோட விரல் சைஸுக்கு தான் இருக்குமா. அந்த அளவுக்கு குட்டியான குரங்குகள் தான் இந்த பிக்மி மர்மோசெட். இதுங்களை நிறைய பேர் செல்ல பிராணிகளா வளர்க்குறாங்க. இதுங்க அதிகமா சவுத் ஆப்பிரிக்கால வாழுதுங்க. ஒரு பெரிய பிக்மி மர்மோசெட் வெறும் 100 கிராம் எடை தான் இருக்குமாம். இதுங்க பழங்களை தான் அதிகமா விரும்பி சாப்பிடுமாம். செல்ல பிராணிகளா இருக்கிற வரைக்கும் இதுங்களுக்கு அழிவே கிடையாது. இதுங்க அதிகபட்சமா 12 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம். இந்த குரங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற ரொம்பவுமே அழகான குரங்குன்னு தான் சொல்லணும். வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோல வந்த குரங்குகள்ல எது ரொம்பவும் அழகா கியூட்டா இருந்ததா நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. தென்கிழக்கு ஆசியால இந்த வகை குரங்குகள் அதிகமா வாழுதுங்க. இதுங்க அதிக நேரத்தை மரங்களை தான் செலவழிக்குமாம். அதிகமா இதுங்க இலைகளை தான் சாப்பிடுமாம். இதுங்களோட ஆரஞ்சு கலர் முகமும் அதை சுத்தி இருக்கிற வெள்ளை முடியும் இதுங்களுக்கு யூனிக்கான அண்ட் அழகான தோற்றத்தை கொடுக்குது. டிஃபாரஸ்டேஷன்னால இந்த அழகான குரங்குகள் வேகமா அழிஞ்சுக்கிட்டு வர்றதா சொல்றாங்க. பொதுவா இதுங்க 25 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம். மாண்ட்ரில். சவுத் கேமரூன் அண்ட் காங்கோ மாதிரியான பகுதிகளில் அதிகமாக வாழ்கிற யூனிக்கான தோற்றத்தை கொண்ட குரங்குகள் தான் இந்த மாண்ட்ரில்ஸ். லயன் கிங் மூவியில் கூட இதை பார்த்துருப்பீங்க. இதுங்களோட மூக்கு பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுங்களோட முகமும் கலர்ஃபுல்லான மூக்கும் தான் இதுங்களுக்கு ஒரு யூனிக்கான லுக்கை கொடுக்குது. இந்த மாண்ட்ரில்ஸ் கொஞ்சம் டேஞ்சரான குரங்குகள்னு சொல்கிறாங்க. இதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய பற்கள் இருக்கும். காடுகளை அழித்தல், வேட்டையாடுதல் இது மாதிரியான சில காரணங்களால 1978 இருந்து இப்போ வரைக்கும் 30% மாண்ட்ரில்ஸ் அழிஞ்சு போயிருக்கிறதா சொல்றாங்க. பொதுவா இந்த மாண்ட்ரில்ஸ் 30-40 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம். கோல்டன் ஸ்னப் நோஸ்டு மங்கி. இந்த குரங்குகளோட மூக்கு மற்ற குரங்குகளோட மூக்கை விடவும் ரொம்பவும் குட்டியா இருக்குமாம். அதனால தான் இதுங்களுக்கு ஸ்னப் நோஸ்டு மங்கின்னு நேம் வச்சிருக்காங்க. இந்த வகை குரங்குகள் சைனால தான் அதிகமாக வாழுதுங்க. அதுலேயும் குளிர்ச்சியான பகுதிகளில் மட்டும்தான் இதுங்க உயிர் வாழுமாம். இதுங்களோட கலர்ஃபுல்லான தோற்றம் இதுங்களுக்கு யூனிக்கான ஒரு லுக்கை கொடுக்குது. இதுங்க பழங்கள், இலைகள், பூக்கள் மாதிரியான உணவுகளை தான் அதிகமாக சாப்பிடுமாம். இதுங்க அதிகமாக 20-25 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் பார்த்த குரங்குகளில் எது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.